தேசம் அது சரியாக பராமரிக்கப்படுதா, இன்னைக்கும் அது நம்ம கையில தான் இருக்குதா, அதனுடைய பயன்பாடு முழுமையாக இந்த உம்மத்திற்கு வந்து கொண்டிருக்கிறதா என்பதெல்லாம் மிக முக்கியமாக சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய சொத்துக்கள் பிறரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்தியாவை பொறுத்தவரையும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக மிக அதிக சொத்துக்களை கொண்டிருக்கிற ஒரே துறை நம்முடைய வக்ஃபு துறை. வக்ஃபுல இருக்கிற மாதிரி சொத்து வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. ரயில்வேக்கு அடுத்தபடியா பல்லாயிரம் கோடி அல்ல, பல லட்சம் கோடி. ஆனால் இந்த உம்மத்திற்கு அவைகள் எந்த பலனும் இல்லாமல், ஒன்று அரசியல் தலைவர்களால் அல்லது சமுதாயத்தினுடைய பெரும்புள்ளிகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்களால், பிரசமயத்தவர்களால், ஏன் முஸ்லிம்களால் கூட வக்ஃபு சொத்துக்கள் அநியாயமாய் அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தமிழில் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள். கடவுளுடைய சொத்தை அவங்க அந்த குலத்தில் உள்ளவங்களே சாப்பிட்டுருவாங்கன்னு. இஸ்லாமிய வக்ஃபுகளை சாப்பிட்டு கொண்டிருப்பதில் பெரும்பாலான பேர் முஸ்லிம்களே அந்த வக்ஃபுகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள், அந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். வக்ஃபு சொத்துல கை வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய தவறு, அதனுடைய பயன்பாடுகளை அனுபவிக்கிறதுங்கிறது முறை தவறி அனுபவிப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம். திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லுகிறான், மகானலி நபியின் யகுல்ல ஒமன் யகுலுல் ஏத்தி பி மகல்ல யோமில் கையாமா. எந்த ஒரு நபிக்கு கூட கூடாது அவர் பொது சொத்திலே கை வைப்பது. யாராவது அப்படி கை வைத்தால் அவன் கை வைத்த அந்த ஆக்கிரமிப்பு சொத்தோடு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் அவன் வேதனைக்கு வருவான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஜீவிய காலம் வரை, தான் மௌத்தாகிற வரை, அவன் வயிற்றுக்குள்ளே செல்லுகிற உணவு ஹராமாக செல்லக்கூடாது. இது வந்து பொதுவான சட்டம். நம்முடைய சம்பாத்தியமும் சரி, நம்முடைய செலவுகளும் சரி, ஹலால் கட்டமைப்பில் இருக்க வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமுக்கான வாழ்க்கை நியதி. அப்படி இருக்கிற போது அடுத்த சொத்தில் அல்ல, அல்லாஹுவுடைய சொத்தில், வக்ஃபுனுடைய சொத்தில் கை வைப்பது, அதை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது, அதிலிருந்து தன்னுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பது என்பது எவ்வளவு பயங்கரமான குற்றம். போர்க்களத்தில் இறந்து போனவர்களை ஷஹீதுகள் என்று சொல்லுவார்கள். யாரோ ஒருவர் போர்க்களத்தில் இறந்து அவர் உடல் கிடக்கிறது, எல்லாரும் சொன்னார்கள் அவர் ஷஹீத் ஆகிவிட்டார். காலு ஃபுலானுன் ஷஹீத், ஃபுலானுன் ஷஹீத், அவர் ஷஹீத் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை காதிலே கேட்டுவிட்டு சொன்னார்கள், கல்லா இன்னி ரஐதுஹு ஃபின்னாரி நீங்க சொல்ற மாதிரி அவர் ஷஹீத் அல்ல, நான் அவரை நரகத்திலே பார்க்கிறேன், அவர் நரகத்திலே இருப்பதை பார்க்கிறேன். அவர் பொது சொத்தில், கனீமத்தில் கை வைத்து ஒரு அபாயாவை, ஒரு சட்டையை, ஒரு குப்பாயத்தை அல்லது ஒரு போர்வையை அவர் திருடியதற்காக அவர் நரகத்திலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய போர்க்களத்தில் வெட்டப்பட்டு நீங்கள் புனித போரிலே மாண்டாலும் கூட பொதுச்சத்திலே கை வைத்திருந்தால் இது போன்ற குற்றங்கள் மன்னிக்கப்படுவதல்ல, அவர் நரகத்திலே இருக்கிறார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் இது எவ்வளவு பெரிய குற்றம்? ஒன்னு தெரிஞ்சுக்கணும், பக்கத்து வீட்டுல திருடுற மாதிரியோ பப்ளிக்ல திருடுற மாதிரியோ இல்லை. இது அல்லாஹ்வோட ஜோப்ல கை வைக்கிறது, இது அல்லாஹ்வுடைய கஜானால கை வைக்கிறது. பக்கத்து வீட்டு பீரோவில் அல்ல, பப்ளிக்கினுடைய பிக் பாக்கெட் அல்ல, இது இறைவனின் சொத்திலே கை வைத்தல். இதுக்கு ரொம்ப துணிச்சல் வேண்டும். அந்த அபாயகரமான குற்றத்தை வக்ஃபு நிலங்களை வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களே. எத்தனை வக்ஃபு நிலங்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது தெரியுமா? ஒன்னு நிலத்தை ஆக்கிரமிக்கிற வகையினர். இன்னொரு வகை என்ன தெரியுமா? வக்ஃபு என்று சொன்னால், அதனுடைய இடம் என்று சொன்னால், அடிமாட்டு விலைக்கு அல்லது அடிமாட்டு வாடகைக்கு என்கிற அடிப்படையில் கொடுத்துவிட்டு இவர்களே ஒரு சொந்த கடை நடத்தினால் அதனுடைய வாடகை வேறு, இவர்களே வக்ஃபு அல்லாத வேறு இடத்தை எடுத்தால் அதனுடைய வாடகைகள் வேறு. ஆக்கிரமிப்பினுடைய பல்வேறு வகைகளில் இவைகளெல்லாம் அடங்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வக்ஃபு சொத்துக்களின் மூலமாக தன்னுடைய வயிறை வளர்ப்பவனுடைய, அவன் மட்டுமல்ல அவன் வம்சங்கூட விளங்காமல் போக வாய்ப்புண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரணங்களினால்தான் இந்த சமுதாயம் இன்றளவும் கையேந்தி கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் கட்ட வேண்டும், மதரசா கட்ட வேண்டும், ஏழைகளுக்கு இது வேண்டும் அது வேண்டும்,
கோரிக்கைகள், இந்த நாட்டினுடைய வக்குவு சொத்துக்கள் மட்டும் முறைப்படுத்தப்பட்டு அது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கைக்கு வந்து சேருமானால், முஸ்லிம்களுடைய பொது பயன்பாட்டிற்கு அது பயன்படுத்தப்படுமே ஆனால், இந்த நாட்டில் இஸ்லாமிய சமுதாயம் எந்த ஒரு காரியத்திற்கும் எவரிடத்திலேயும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட வக்குஃபுகள் கேட்பாரற்று போய் ஆக்கிரமிப்பிலே கிடக்கிறது.